பொண்ணுக்கு கையில அடிபட்டிருக்கதை பார்த்ததும் வீட்டுல இருக்க எல்லாரும் கேக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சக்தி வந்து சொல்றாங்க, எதிர்பாராத விதமா பொண்ணியோட கையில வந்து வெட்டுக்காயம் பட்டுருச்சு அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேக்குறப்போ சக்தி வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. இப்படித்தான் அம்மா அவங்களோட போட்டோவும் அப்போட போட்டோவும் போட்ட அந்த போஸ்டர் வந்து இருந்திருக்கு, அதை கிளிக்க போயிருக்காங்க, அதை தடுத்திருக்கா பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சந்திரசேகர் வந்து கேக்குறாரு, இதுக்காக இப்பெல்லாம் பண்ணுவியா பொண்ணி அப்படின்னு சொல்லி. உஷா இன்னொரு பக்கம் எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி அத்த மனசுல இடம் பிடிச்சிட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து கச்சேரிக்கு கிளம்பி போறாங்க. அந்த டைம் வந்து சந்திரசேகர் சக்தி கிட்ட பொண்ணிய நீ பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கோ சக்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க.